ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழு ஜென்மம் என்று சொல்கிறார்களே, அப்படி உனக்கும் ஏழு ஜென்மம் இருந்ததோ? அப்படி இருந்திருந்தால் முதலாவது ஜென்மத்தில் நீ குமரியாக இருக்கும் போது நான் கொல்லைப்புறத்தில் தென்னை மரமாக இருந்திருப்பேனோ? இரண்டாவது ஜென்மத்தில் உன் குளியலறையின் கதவாக நான் இருந்து சாவித்வாரம் வழியாக நீ குளிக்கும் அழகை நான் பார்த்து ரசித்திருப்பேனும்? மூன்றாவது ஜென்மத்தில் நீ தலை துவட்டும் துண்டாக நான் இருந்து உன் முடியோடு நான் பின்னி பிணைந்திருப்பேனும்? நான்காவது ஜென்மத்தில் உன் பாவாடையின் நாடாக்கயிறாக நான் இருந்து உன் கொடியிடையில் நான் தடம் பதித்திருப்பேனும்? ஐந்தாவது ஜென்மத்தில் உன் கால் சிலம்பாக நான் இருந்து உன் நடையழகை நான் சத்தமிட்டு ரசித்திருப்பேனும்? ஆறாவது ஜென்மத்தில் நீ குஞ்சு விளையாடும் நாய்க்குட்டியாக நான் இருந்து உன் இதழோடு என் இதர் சேர்த்து முத்தமழை பொழிந்திருப்பேனோ? ஆனால் இந்த ஏழாவது ஜென்மத்தில் நான் மனிதனாக பிறந்தபோது நீ உன் தாயின் கருவறையில் இருந்தாய், அப்போதே நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டேனோ? சந்தையில காய் வாங்க போனா துட்டு குறையுன்னு பார்த்தா அங்கேயும் கூடத்தான். என்ன செய்ய, விலைவாசி கூடி போச்சு. இந்தாப்பா. அம்மா வாசுப்பு, நீ பேசுறியா? சரிங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுப்பு. இதா மாசமா? ஆமா. எங்க போயிட்டு வரீங்க? சந்தைக்கு போயிட்டு வரோம். ஏம்மா, உங்க பையனா? ஆமாங்க. அம்மா அம்மா. என்னப்பா? உன் வயிறு மட்டும் சிறுசா இருக்கு, அவங்க வயிறு ஏன் பெருசா இருக்கு? பேசக்கூடாது செல்லம். சொல்லுமா? அப்படி எல்லாம் கேட்க கூடாதுப்பா, நீ சின்ன பிள்ளைல. இங்க வாப்பா, வயித்துக்குள்ள பாப்பா இருக்கு, அது பெருசா இருக்கு. வயித்துக்குள்ள பாப்பா எப்படி போச்சு? ஏய், அப்படி எல்லாம் பேச கூடாது, சின்ன பையன் தானே. இருக்கட்டும், இங்க வா கேளு. பாப்பா வதக்குதா? சரி வர்றோங்க, போயிட்டு வரமா. சாப்பாட்டை கூட வச்சிருக்கேன் மிச்சம் மீதி இல்லாம சாப்பிட்டுருங்க. சரிம்மா, சங்கரே, சங்கரே, மா வாடா செல்லம். ஆமா, எங்க இவ்வளவு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்க? எங்க, நம்ம பக்கத்து வீட்டு மாரியம்மாவுக்கு பேர் காலமா இருக்கு, அத நானும் சுப்பும் போய் ஆஸ்பத்திரியில ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துடுறோங்க. பையனை பாத்து கூட்டிட்டு போமா. ம், வா. எங்க, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோங்க. சரிம்மா. அக்கா, என்னடா செல்லம் இந்தா இருக்காங்க சுப்பு. பாவிரமா, வாத்தா சுப்பு, வா. பாப்பா, நீங்க எப்படி பொண்ணுக்கு பேர்காலம் ஆயிருக்கு. குழந்தைய பாத்துட்டு போலான்னு வந்தோம். திடீர்னு இவனை பார்த்தா பக்கத்துல இருந்தவன ஆள காணோம். தேடி பார்த்தா இங்க வந்து நிக்கிறாங்க. சங்கர் இங்க வந்தனாலதான் உங்களையும் குழந்தைங்க பாக்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா. சரி சரிங்க, நாங்க அப்ப கிளம்புறோம்.
ஏமா அந்த மட்டக்கம்பு எங்கம்மா வச்ச? உள்ளதாங்க இருக்கு, நல்லா தேடி பாருங்க. எந்த சாமானும் வச்ச வச்ச இடத்துல இருக்காது. பாத்து எடுத்துட்டீங்களா? ஆ எடுத்துட்டம்மா. துரையினா எந்திரிக்கலையா? ஏழு கழுது வயசாச்சு, எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கான். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு வேலை வேட்டிக்கு போகணுமேங்கிற அக்கறை இல்ல. ஐடிஐ படிக்கணும்னு சொன்னா திருநெல்வேலிக்கு அனுப்பி படிக்க வச்சேன். படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? டா தின்னுட்டு தின்னுட்டு படுத்து படுத்து தூங்குதான். என் உடம்புல தெம்பு இருக்கிற தண்டியும் உழைச்சு உழைச்சு கொட்டுதேன். எனக்கு அப்புறம் இவன் எல்லாம் என்ன பண்ண போறானோ? என் தலை எழுத்து. சரி சரி, பேச்ச நிப்பாட்டிட்டு டீய குடிங்க. அவனை குறை சொல்லா உங்களுக்கு தூக்கமே வராத. ஆத்தாலும் மௌனு நான் சொன்னா கேட்கவ போறிய? சரி சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். காலம் பூரா நானே செங்க சோமுக்கணும்னு தலை எப்ப பாரு. இருந்தாலுக்கு அவனை கடிச்சு கொட்டுறதுதான் வேலை. அண்ணே வணக்கம். ஒழுங்க வந்துடணும்பா, அடிக்கடி லீவ் எல்லாம் போடக்கூடாது. Yeah.
வந்ததுல இருந்து என்னையே பாத்துட்டு இருக்கீங்க. உன்னை பார்க்கும் போது ஏழு ஜென்மமா உன்னோட வாழ்ந்ததா உணர்ந்தேன். அதான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும் போது குழந்தைல இருந்தே பார்த்து பழகினதா தோணுது. அப்ப இத பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது? அழகான இந்த ரெண்டு கைகள் இணைஞ்சிருக்கிறத பார்க்கும் போது எனக்குள்ள நம்ம ரெண்டு பேரோட கைகளும் இணைஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த கைகள் மாதிரியே என்னோட கையும் உன் கைக்குள்ளதான் இருக்கு. எப்பவும் எந்த சந்தர்ப்பத்திலயும் என் கையை விட்டுட்டு நீ போயிட மாட்டியே. ரோட்ல ரெண்டு குழந்தைங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போறத பார்த்தாலே நான் உங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி தான் நினைப்பேன். அப்படி எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன்? ஐயோ, ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணு என் கூட தான் காலேஜ்ல படிக்கிறா. அதுக்கு என்ன? நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கறத அவ பார்த்தா காலேஜ் போற தண்டனை அடிச்சிருவா. நான் கிளம்புறேன். அடுத்து எப்ப பாக்கலாம்? பாக்கலாம். எப்போ? சீக்கிரமே. என்ன வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டே? இனிமே நம்ம சாதிக்காரங்க என்ன மதிப்பாங்களாடி? தாயில்லா பிள்ளைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தனே, நம்ம குடும்பமானத்தை இப்படி சந்திச்சிருக்க வச்சிட்டியடி. வாபிமா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். யாரும் அந்த பையன் சொல்லு, யார் அந்த பையன்? அவர் பேரு கிருபாகர். அவன் யாரு? அவன் ஜாதி என்ன? நம்ம ஜாதி என்ன? அவனை போய் போன போட்டு அவனை வர சொல்லு. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஏமா, நீங்க ரெண்டு பேரும் சந்திப்பீங்கல்ல, அந்த இடத்துக்கு அவனை வர சொல்லு. அவனை பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஹலோ, சுசி பேசுறேன். என்ன சுசி, என்ன இடத்துல? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நம்ம எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு கிளம்பி வாங்க. என்ன பண்ணனும் சொல்லுங்க. அவனை கொன்னு, மத்தது நான் பாத்துக்கிறேன். வர சொன்ன பின்னாடி வேண்டிய ஐயா, வேடையா விட்டுருக்கியா? ஐயா வேடையா, இனிமே அந்த பொண்ணு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஜாதிக்கார பொண்ணை பாக்குற ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும்டா. ஐயா, என்ன உயிரோட விட்டுருக்கியா? நான் ஊரை விட்ட ஓடிடுறேன்.
வேலைக்கையா என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. சட்ட புத்தகத்தை கையில எடுத்துட்டு உன்னால பேசத்தாண்டா முடியும். ஆனா நான் கையில அருவாள் எடுத்து உன்னை வெட்டத்தாண்டா முடியும். நீங்க நீயும் காக்காவும் போய் ஒரு வீட்டுல ஒயர் இழுத்தியல, அந்த வீட்டுக்காரர் தான் இந்த வீட்டுக்கும் ஓனர். நான் வரலடா. டேய், அந்த வீட்டுக்கார்ட்ட எங்க பெரிய கோத்தனார் பேசிட்டு வரான்டா, உனையதான் கூட்டு வர சொன்னாரா. அதெல்லாம் வர முடியாது, வேலை இருக்கு போய் சொல்லு. டேய், அவன் வேலைக்கு கூப்பிட்டு இருக்கான், நீ வர முடியாது சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா அது? உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? கடையில் உள்ள வேலையை நான் பாத்துக்கிட்டேன், நீயும் காக்காவும் போய் அந்த வேலையை பாருங்க. அது முடியாது. என்னடா இவன் இப்படி பேசுறான், ஓனருக்கு தெரிஞ்ச சத்தம் விட போறாரா? ஒண்ணு இல்லடா, அது வந்து ஏய் சொல்லிடவா. டேய் சொல்லாதடா, சொல்லாத. சொல்லுடா, அது என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் அங்க வேலைக்கு போனாங்கடா. அங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா உனக்கு? இல்லடா. ஆ, இழுக்கறேனே. ஏய் இல்லடா. டேய் காக்கா, இழுத்துட்டு தானே இருக்க? இழுத்துட்டு தானே இருக்கேன். இல்லடா இல்லடா. டேய் காக்கா, சீக்கிரமா இல்லடா. நை நைனு கத்தாதனே, சுத்திக்கிட்டு தானே இருக்கேன். அண்ணே ஓனர் வந்துட்டாருண்ணே. ஐயோ மாட்டிக்குவோமோ. என்னையா போனீங்க, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க? இந்த வயர்லாம் எங்கடா போகுது? இந்த வயரெல்லாம் வீட்டை சுத்தி பைப்புக்குள்ள ஐயா போகுது. இந்த வயர்லாம் வீட்டை சுத்தி பைப்புக்குள்ள போகல, இந்த அருக்கான இவன் இடுப்ப சுத்தி கடைக்கு போகுது. மாட்டிக்கிட்டோமோ. ஏண்டா உங்களை நம்பித்தாண்டா இந்த வேலையெல்லாம் விட்டோம், நீங்களே இப்படி பண்ணா நாங்க யாரடா நம்புறது? இதாண்டா நடந்துச்சு. டேய், உன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா, இல்லனா ஏன் யாரனா கையில வந்துடும்டா. ஆகா, இத நம்ம செட் பண்ணிட வேண்டியதுதான். யார் இங்க சங்கர்? வந்த நாளைக்கு காலையில மலை கோயிலுக்கு வரவும் அன்புடன் கௌரி.
அப்படி என்னதான் எழுதிருப்பாளுக? ஆஹா, ஒவ்வொரு கல்லுக்கும் உயிர் இருந்திருந்தா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம்னு அதுங்களுக்கும் தெரியும். நீ இப்ப என்ன சொல்ல வர? இன்னுமா தெரியல, என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த மனசுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நீ சொல்றது ஒண்ணும் புரியல. என் மனசுக்குள்ள நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். உன்னை பவடதவணில பாக்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்க. எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு அப்புறம்தான் தன்னோட காதலியையோ மனைவியையோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே பிடிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்ன லவ் பண்றேன். இல்லடா, கௌரி வீட்டு நினைச்சாதான். நீ ஒண்ணும் பயப்படாதடா, நாங்க இருக்கோம்ல. ஆமாடா, ராமனுக்கு அருமாறு மாதிரி நாங்க எப்பவும் உன் கூடவே இருக்கோம். அப்புறம் என்ன பயப்படுற? நீ ஒரு வார்த்தை சொல்ற, சீதைய தூக்குற மாதிரி உன் கௌரிய அழகா தூக்கிட்டு வந்து வைக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட் அமைஞ்சது நான் செஞ்ச பாக்கியம்டா. உன்னை எங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அதெல்லாம் இருக்கணும்டா, பசி வயித்த புடுங்குதுடா, முதல்ல போய் சாப்பிடுவோம். மீன் என்ன சாப்பிடுவோம்? என்னடா சரக்கு இது?
கர்மம் இந்த நாத்தம் நாருது. எந்த சரக்க நீ கர்மாந்திரம் சொல்லியோ அந்த கர்மாந்திரத்தை இப்ப நீ குடிச்சா. டேய் சும்மா இருங்கடா. முதல்ல வந்தோம், வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப வந்து கொண்டு போய் கொடுக்கற நீங்க என்ன தெரியும் நீங்க அடிங்க ஊத்துங்க. அவங்கள பார்த்தது எனக்கு அடிச்ச போதையெல்லாம் இறங்கிருச்சுடா. யாரு அவன்? அவன் தான்டா பீமா. பீமா பெரிய இவனா? அது இல்லடா, வக்கீல் கிருபாகரன் கொன்னதே இந்த பீமா தான்டா. இந்த ஊரே அவங்க கஷ்டத்துலதான் இருக்கு. டே அவங்கள நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளா ஒதுங்கனாதான் உண்டு. பேசாம வாடா போலாம். நான் வரடா, நீங்க போங்க. ஏய் போங்கடா. என்ன சோதனையா? ஏன்பா மணி என்னப்பா? மணி இந்த மணி. ஏண்டா இந்த மணி? இந்த மணி நினைக்க வேணா. நீ ஏ பாத்துக்க. என் பேரு மணி தெரிஞ்சிட்டு என்ன பாத்து கிண்டல் இருக்கியா? என்கிட்ட வாச்சே இல்லப்பா. ஏப்பா டீ எடுத்துக்கப்பா. சிட்டி நல்லா தாண்டா இருக்கு. The volume of solid generated by the revolution of the area bounded by the arc of curve y is equal to f of x with the x axis and between the lines. Suppose the curve y is equal to f of x because support x axis, then solid generated by the revolution of the area bounded. பாய் கௌரி. பாய் மகா. Thank you.
பாரியா, நீயா பேசிட்டு இருக்காத, நான் சொல்றத கேளு. சரக்கு அனுப்ப முடியாதியா? எனக்கு பணம் வந்து சேர்ந்தாதான் உனக்கு சரக்கு அனுப்ப முடியும். வணக்கம் தம்பி, என் பேரு சோழமலை. உங்களை பார்க்க சந்தைக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருந்தா சொன்னாவ, அதான் உங்களை பாத்துட்டு போறான்னு வந்தேன். குருமூர்த்தி சேர நினைச்சோ, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து எல்லாம் நம்ம ஆளுங்க தான். உட்காருங்க, தயங்காம சொல்லுங்க. மாயாண்டின்னு ஒருத்தன் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடனா பணம் வாங்கியிருந்தான். ஒரு வருஷமா வட்டியே கொடுக்கல. பணத்தை திருப்பி கேட்டா இப்ப இல்லன்னு சொல்லுதான். அவன் பணத்தை திருப்பி கொடுக்கற மாதிரியே தெரியல. என் பொண்ணுக்கு வரை கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க, என் கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. வராத பணமும் பீமான்னு என் பேரை சொன்னா உடனே என்ன தேடி வந்துடும். அப்படி ஒரு ராசி எனக்கு. நீங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் உங்களால வாங்க முடியல, அதை நான் வாங்கி தரேன். உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி, 50-50. ஓகேவா? சரிங்க. உங்க பாதி பணத்தை என்கிட்ட இப்ப உடனே வாங்கிக்கலாம். ஆனா அவங்கிட்ட எழுதி வாங்கின ப்ரோ நோட்டை என்கிட்ட கொடுத்துடணும். அது போக நான் எப்ப கூப்பிட்டா நீங்க உடனே வரணும். உங்களை பத்தி கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இப்ப பணத்துக்கு ரொம்ப அவசரம். இந்தாங்க நான் உங்ககிட்ட எழுதி வாங்கின ப்ரோ நோட்டு. இது விஷயமா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வரேன். கணக்கு இந்தாங்க. இதுல 2.5 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்க கணக்கு இதோட முடிஞ்சது. இனி என் கணக்கு ஆரம்பிக்குது. ரொம்ப நன்றி தம்பி, நான் வரேன். வாங்க. நம்ம ஊத்துக்கு இங்கதான் ஊரு தான். தூக்கி கப்புனாரா? யோசிக்காம சரக்கு எடுத்து குடுறா, எல்லாம் சரியாயிடும். காதல்லாம் அப்படி இப்படி இருக்கதான்டா செய்ய. இதுக்கு போய் இப்படி இருந்தா புறா, இந்த சிங்கத்துக்கிட்ட இன்னைக்கு இங்க சீரலும் காஞ்ச. டேய் கௌரி நல்ல பொண்ணுடா, அதுக்கு என்ன பிரச்சனையா? நுழைஞ்சிருச்சா? காதல்ங்கிறது இந்த கிளாஸ்ல ஊத்துன பிராண்டி மாதிரி, இத தூக்கி குடிச்சீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், குடிக்கலன்னா மனசு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா சரியாயிடும், மனசு கெட்டுச்சுன்னா மருந்த குடிச்சா சரியாயிரும். என்னது யார் அவன்? எல்லாத்தையும் குடிச்சுட்டான். அடுத்து என்னமோ தேடுறான், தொட்டுட்டான், நக்கிட்டான். உங்க உதத்தை நான் ஊர்கான் நினைச்சிட்டேன். கடிக்காம விட்டிய. சாரி பிரதர், see you bye. கிளம்பு கிளம்பு, இதாவது எங்களுக்கு மிஞ்சட்டும். காதல்ங்கிறதே காப்டார் மாதிரி, நாம கல்யாணம் பண்ணிட்டோம்னா உடஞ்ச மோட்டார் மாதிரி. கண்டுபிடிச்சிட்டான்டா கலைவாணர், சின்ன கலைவாணர் விவேக் சொல்லியிருக்காரு. குடிக்கிறான் குடி. யார் அவன்? இந்த இப்படா பாக்குறா. அட்ரா
நீயும் மடா. வேண்டாம்டா, உடம்பு தாங்காதே சொன்னாக்கலே. டேய் டேய் பொறுமையாடுறா. டேய் டேய் சொன்ன கேளுடா. டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் மட்டி ஆயிட்டான்டா. தூக்குடா, தூக்கு தூக்கு. வந்துடா. டேய் வாடா, வந்து புடுறா. வரண்டாடுறா, இங்கிட்டு வாடா. மாந்தோப்பு உடாத பூந்தோப்பு
நீ எழுதி கொடுத்த நோட்டு இப்ப என் கையில் இப்ப எனக்கு பணம் வேணும். என்கிட்ட பணம் இல்ல, தொழில ரொம்ப அடிபடுந்துருச்சு. பணத்தை எப்பதான் கொடுப்ப? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என் வீட்டை வித்துனாலும் உங்களுக்கு பணம் கொடுத்துறேன். யாருக்கும் அந்த வீட்டை வித்து பணம் கொடுக்கல. போயிடா, இந்த பத்திரம் கழுத்து போடு. போடியா, குருமூர்த்தி, இவரை வீட்டில் கொண்டு போய் விடுறா. வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் பேச மாட்டேங்க சொல்லு. நீங்க நல்லா இருக்கணும், அதுவும் 100 வயசு வரைக்கும்.
இல்லாத காதலினை கூறு போட்டு கொள்ளுது தினம் என்னை நீ என்னப்பண்றது வாங்க பாபா உட்காருங்க. கௌரி நீ போய் டீ எடுத்துட்டு வா. சரிப்பா. என்ன பாபா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம ஒரு மாதிரியா இருக்கீங்க? தயங்காம எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, என் மகன் பீமா பாத்துப்பா. சும்மா சொல்லுங்க, கேக்குறான்ல சொல்லுங்க பாபா. என் பொண்ணு ஒரு சாதிக்கிட்ட பையல லவ் பண்ணுதா, நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்க மாட்டேங்க. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு அடம்பிடிக்க. மனசு கேக்கலையே, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என் பொண்ணு நான் பாத்துக்கிட்டேன், அந்த பையல நீ தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண அவனை கொன்னிருந்த? கௌரி கௌரி டீ குடுத்துட்டு வா. என்னாச்சு இவளுக்கு? அகில் கிருபாகர் எப்படி கொண்டனோ அதே மாதிரி இவனை முடிச்சிருந்தேன். நம்ம ஜாதிக்கார பொண்ணு நம்ம ஜாதிக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணணும். அதை விட்டுட்டு காதல் கீதல் சொல்லிக்கிட்டு வேற ஜாதிக்கார பையன் பின்னாடி சுத்தினா, நம்ம பொண்ண மட்டும் இல்ல நம்ம பொண்ணு பின்னாடி சுத்துற வேற எந்த ஜாதிக்கார பையனா இருந்தாலும் பொண்ணு கூறு போட்டுவோம், பொண்ணு கூறு போட்டுவோம். உங்க அப்பா வேலைக்கு போய் எம்பிட்டு நேரமாச்சு, இன்னும் படுத்தே கிடக்குற? நான் எந்திரிச்சு என்னமா பண்ண போறேன்? வேலைக்கு போல. என்ன ரெண்டு நாள் அந்த பைய படுத்தே கிடக்க, காச்ச கிச்ச அடிக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ போடா, ஏதாவது வாய திறந்து என்ன ஏதுன்னு சொன்னா தானே தெரிய போகுது. இப்படியே படுத்து கிடந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப உள்ள பசங்க எங்க சொன்னபடி கேக்குறாங்க. அம்மா பாப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சங்கர் இருக்கானாமா? உள்ளதான் படுத்து கிடக்கேன், போய் பாருங்க. நான் போய் நல்லா இருக்கேன். சரிம்மா. டேய் சங்கரே, டேய் என்னடா அப்படி படுத்திருக்க? மூளை வந்துடுறா. என்னடா
கௌரி உன்கிட்ட இன்னும் பேசவே இல்லையாடா? இல்லடா. சரிடா, எப்படியாவது கௌரிய உன்கிட்ட பேச ஏற்பாடு பண்ணதாண்டா. அப்படியா? எப்படா மாப்பிள? டேய், அவன் பார்த்தா முத தடவை மாப்பிள்ள, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா உன் மாமாவளையே? டேய், நீ வேற சும்மாடுறா. நீ ஒண்ணு கவலைப்படாதரா, கௌரிய உன்னை வந்து பார்த்து பேசும் போதுமா? எப்படிரா? டேய், அத நாங்க பாத்துக்கிறோம்டா. டேய், சங்கட்ட பெரிய பேமாரி பேசிட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி பேசாம உட்கார்ந்து என்னடா அர்த்தம்? டேய், அங்க பாருடா. இது நம்ம ஆள் இல்ல, நமக்கு தான் அந்த லுக்க. நீ கூப்பிட மாட்டேன், நீயே கூப்பிட. ஏய், செய்ன பாரு. யாரடா நீங்க? என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிதியே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வேற எதுக்கு என் பின்னாடி வரியே? நாங்க சங்கர் ஃப்ரெண்ட், நீங்க கௌரி ஃப்ரெண்ட் மகா தானே? ஆமா. நீங்க வேலு பாண்டி தானே? பாண்டி பாண்டி பாண்டி, நானங்க பாண்டி, நானங்க பாண்டி. என்ன விஷயம்? கௌரி சங்கரை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டான். கௌரிய பார்க்காம பேசாம சங்கர் என்னமோ மாதிரி இருக்கான். அவனை பார்க்கவே பயமா இருக்கு. கௌரி சங்கர் மேல உயிரியே வச்சிருக்கா. சங்கர் அவாய்ட் பண்ண கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க தான் கொஞ்சம் மனசு வச்சு கௌரி கிட்ட சொல்லி சங்கர் கிட்ட பேச சொல்லணும். சரி, நான் எப்படியாவது வீட்டுக்கு போய் கௌரி கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். கௌரி கிட்ட கண்டிப்பா பேசி மலை கோயிலுக்கு வர சொல்லுங்க, அங்க சங்கர் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி, நான் சொல்றேன். என்ன கௌரி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்னு மாதிரிதான் சொல்லுது, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாவண்டி சங்கர் உன்னை நினைச்சு பைத்திய மாதிரி இருக்கான்னு பாண்டியும் வெளியும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீ சங்கர் அவாய்ட் பண்றதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் அதை நீ சங்கர் கிட்ட போய் சொல்லிட வேண்டியதானே? இங்க பாரு, நீ சங்கரை லவ் பண்றது உண்மைனா சங்கரை பார்த்து பேசு. உனக்காக சங்கர் நாளைக்கு மலை கோயில காத்துக்கிட்டு இருப்பான். நீ அங்க போ, பார்த்து மனசு விட்டு பேசு. என்னை நானே கொன்னுடுதேன்.
தான் கௌரியோட அண்ணனா? ஆமாடா. இவ்வளவு நாளா பீமா தான் கௌரியோட அண்ணன் நமக்கு தெரியாம போச்சே. அவங்க ஜாதிக்கார பொண்ண வேற ஜாதிக்காரன் ஒருத்தன் பார்த்தாலே அவனை கொன்னுடுவேன். இப்ப நீ வேற அவன் தங்கச்சியா லவ் பண்றது தெரிஞ்சா சும்மா வா விடுவேன். நீ வேற பீதியை கிளப்பிக்கிட்டு சும்மாடுறா. இல்லடா, அடுத்த வீட்டு பஞ்சாயத்துக்கே மூக்க நடப்பான் இந்த பீமா. இது அவன் வீட்டு பஞ்சாயத்து, உன்ன சும்மா வா விடுவேன். இப்ப என்னடா செய்ய? நீயும் கௌரியும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிருங்கடா. எனது கல்யாணமா? இப்ப என்னடா அதுக்கு அவசரம்? பீமா டேந்து தப்பிக்க இதாண்டா வழி. கல்யாணம்னா கௌரி படிப்பு பாதியில நின்னுறோம், அவ படிப்பு பாதிக்க கூடாதுரா. கௌரி படிப்பு நிக்காம எப்படி உங்க கல்யாணம் நடக்கும்? கௌரியோட படிப்பும் நிறுத்த கூடாது. எங்களுக்கு கல்யாணம் ஆனா அது பீமாவுக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. எப்படிடா பேசாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா? வேணாண்டா, அது எப்படியும் கௌரி வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஏதாவது ஒரு கோயில வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டா? எப்படியும் இங்க இருக்கிற எல்லா கோயிலுக்கும் அவங்க ஆளுங்க வருவாங்க, அதுவும் பிரச்சனை தான். யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா முடிக்கணும்டா. டேய், நம்ம பொட்டிக்கிற ராசு இல்ல, அவன் ஒரு பொண்ண லவ் பண்ண, அவன் என் வீட்டுல ஏத்துக்கல. அவன் நேரா போய் கோயில்ல ரெண்டு பேரும் மாலையை மாத்திட்டு வந்துட்டாங்க. அப்புறமா ஒரு நோட்டரி பப்ளிக் வக்கீல வச்சு கல்யாணத்தை சட்டப்படி பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி உனக்கு பண்ணிட்டா நீயும் கௌரியும் கணவன் மனைவி ஆயிருவிய. அப்புறம் சட்டப்படி உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. கௌரி படிப்பு முடிகிற வரையும் ரெண்டு பேர் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கங்க. அதான்டா சரி, அப்படியே செஞ்சிருவோம். சங்கர், நீயாடா சொல்ற? எல்லாம் சரிதான், இதுக்கு கௌரி சம்மதிக்கணுமே. நீ பேசுனா அவ சம்மதிப்பாடா. சரிடா. ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். சொல்லுங்க, நான் கௌரி தான் பேசுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சொல்லுங்க. போன்ல இல்ல, நேர்ல தான் பேசணும். எங்க வரணும்? கருப்பசாமி கோயிலுக்கு வந்துரு. சரி. அப்புறம் வரும்போது புடவை கட்டிட்டு வந்துரு. சரி, வச்சிட்டுமா? சரி, வச்சிரு. என்ன திடீர்னு என்ன புடவை கட்டிட்டு வர சொன்னீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னது, கல்யாணமா? அதுக்கு என்ன இப்ப திடீர்னு அவசரம்? நம்ம ரெண்டு பேரையும் உங்க அண்ணன் பீமா பிரிச்சிருவானோன்னு பயமா இருக்கு. அதான். அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் வீட்லயும் நம்ம காதலுக்கு பிரச்சனை ஏதாவது வந்தா ஒரு சேஃப்டிக்காகத்தான் இந்த கல்யாணம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க அண்ணன் பீமாக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் கொன்னை போட்டுருவோம். அப்படி எதுவும் நடக்காது. எப்படி சொல்றீங்க? கல்யாணம் நடந்தா என் கழுத்துல தாலி இருக்கும்ல, அது எங்க வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை தானே? உன் கழுத்துல தாலி கட்டினா தானே பிரச்சனை? தாலி கட்டாம எப்படி கல்யாணம் ஆகும்? மனசும் மனசும் ஒண்ணு சேர்ந்த அப்புறம் மாலையை மட்டும் மாத்திக்கிட்டா போதும், அதுவும் கல்யாணம் தான். அப்புறம் நம்ம கல்யாணத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற நோட்டரி பப்ளிக்க வச்சு சட்டப்படி பதிவு செஞ்சிருவோம். அப்புறம் என்ன, நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, எல்லாத்தையும் எங்க குலதெய்வம் கருப்பசாமி பாத்துப்பான். என் படிப்பு? நீ உன் வீட்டுல இருந்து காலேஜுக்கு போ, நான் என் வீட்டுல இருந்து வேலைக்கு போறேன். அப்புறம் நாம எப்பவும் போல பாத்துப்போம், பேசிப்போம். உன் படிப்பு முடிஞ்ச உடனே நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருவோம். சரி சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா போதும், வாங்க மேல போவோம். ரெண்டு பேரும் சாமியை கும்பிடுங்க. இந்தாங்க மாலை. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சிரிச்சுக்கிட்டே இங்க பாருங்க. இவங்க தான் நீ சொன்ன காதல் ஜோடிய? ஆமா சார். அவங்க எங்க? வெளில இருக்காங்க சார். கூட்டு வாயா? சரி சார், அந்த கூட்டி வரேன். என்னடா கௌரி, இன்னும் வரலையா? இன்னும் வரலடா.
கௌரி வந்துருமாடா? அவ கண்டிப்பா வந்துருவாடா. ஹலோ, நான் வக்கீல் யோகராஜ் பேசுறேன். பீமா இருக்காங்களா? கொஞ்சம் லைன்ல இருங்க. பீமா, உனக்கு போன். யாருப்பா? யார் லைன்ல? வக்கீல் யோகராஜ்பா. சொல்லுங்க யோகராஜ். வணக்கம் பீமா சார். வணக்கம், சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். நீங்க உடனடி ஆபீஸ்க்கு வரீங்களா? பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. போன்ல பேசுறத விட நேர்ல பேசுறதுதான் நல்லது. சரி, நான் வரேன். கௌரி எங்க போயிருக்கா? காலேஜுக்கு போயிருக்கா. டேய் கௌரி, வராடா. டேய் வாங்கடா, உள்ள போலாம். வாங்க உட்காருங்க. நீங்க தான் இந்த கல்யாண ஜோடியா? ஆமா சார். கருப்புசாமி கோயில வச்சு கல்யாணம் நடந்ததா இந்த ப்ரூஃப்ல எழுதி இருக்கு. அதுக்கு அத்தாச்சே இந்த போட்டோவை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட்லாம் நினைச்சிருக்கீங்களா? எல்லா ப்ரூஃபும் இருக்கு சார். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் பண்ணது திருமண அபிடேவிட், அதாவது உங்க திருமண ஊர்ஜித பத்திரம். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணத சட்டப்படி பதிவு பண்றோம். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சார். இதுல ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. என்னங்க? பொண்ணுக்கு ஒரு சாட்சி தானா? ஆமா சார். வேற சாட்சி இல்லையா? வேற யாரும் இல்லையா சார்? அப்படியா? டேய் தர ஐயா, இந்த இதுல சாட்சி கையெழுத்து ஒன்னு போடு. சட்டப்படி இப்ப நீங்க கணவன் மனைவி ஆயிட்டீங்க. இந்தாங்க சர்டிபிகேட். அந்த பொண்ணை விட்டுட்டு நீயோ இல்ல உன்னை விட்டுட்டு அந்த பொண்ணோ வேற கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி செஞ்சா அந்த திருமணம் செல்லாது. அதை யாரு மீறினாலும் அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. Thank you sir. நாங்க கிளம்புறோம். வாங்க தம்பி. ஆட்டோ. தேரடியில் விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். வாங்க சார். என்ன திடீர்னு நேரம் வர சொல்லிட்டியே? வக்கீல் கிருபாகரன் கொலை வழக்குல சரண்டர் ஆன ரெண்டு பேருக்கும் ஜாமீன் நாளை கிடைச்சிரும். அதுக்கு நாலு பேரை ரெடி பண்ணி ரேஷன் கார்டு தீர்வு ரசீதோட நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லிருங்க. சரி, இந்த விஷயத்தை போன்லயே சொல்லிருக்கலாமே, எதுக்கு நம்மள நேர்ல வர சொன்னீங்க? கிருபாகரன் லாயருங்கறதால வக்கீல் சங்கத்துல இருந்து ஒரே பிரஷர், உங்க ஆளுங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரக்கூடாதுன்னு. அதையும் மீறி உங்களுக்காகத்தான் செய்யறேன், அதனாலதான் உங்களை நேர்ல வர சொன்னேன். ஓ, அப்படியா விஷயம்? அவங்களை ஜாமீன்ல எடுத்த பிறகு டெய்லி கண்டிஷன் பெயில கையெழுத்து போட வேண்டியிருக்கும், அதனால அவங்களை உங்க கஸ்டடியில வச்சுக்கோங்க. அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? ஓகே சார். டேய் வண்டி எடுத்து பின்னாடி வா.
என்ன கௌரி இங்க நின்றுட்டு இருக்க? காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? அது வந்தனே, என் ஃப்ரெண்ட் பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்கலாம்னு வந்தோம். பாத்துட்டியா? வண்டியில ஒரு வீட்டுக்கு போலாம். வா மகா, ஒன்னா போலாம். நீ போ கௌரி, பின்னாடி நான் பஸ்ல வந்துடுறேன். நீ வாமா. இல்லண்ண, நீங்க போங்க. டேய் வண்டி ஏறுற. கௌரி எங்க? அவங்க அண்ணன் பீமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. பீமாவா வந்தா? ஆமா. பயமா இருக்குடா, பீமா வந்து கௌரிய கூட்டிட்டு போனானே, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? தேவையில்லா சந்தேகம்டா. இல்லடா, அவன் கௌரி கிட்ட நீ எதுக்கு சீல் தூக்க போனேன்னு கேட்ட. ஆமாடா, பச்சை புள்ள பாரு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய் அதெல்லாம் கௌரி சமாளிச்சிரும், நீ ஒண்ணும் பயப்படாதடா. இவையாண்டா அதே நினைச்சிட்டு இருக்கா? சரி அத விடுறா. எப்படா உன் கல்யாண பார்ட்டி? நீ வேற, நான் இருக்கிற டென்ஷன்ல பார்ட்டி கிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேசாம கெடுற. ஏய் வந்துருச்சுடா உன் பார்ட்டி. இங்க வா அக்கா, இந்த லெட்டர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. எங்க வீட்டுல எல்லாரும் வெளியூர் கல்யாணத்துக்கு போறாங்க, இன்னைக்கு ராத்திரி நான் மட்டும் தனியா தான் இருப்பேன், மற்றவை நேரில். கௌரி கல்யாணம் முடிஞ்சதும் காலையில சீக்கிரம் கிளம்பி வந்துடுறோம். சரிப்பா. உன்னையும் கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா நாளைக்கு எக்ஸாம்னு வர சொல்ற, உன்ன தனியா விட்டுட்டு போக பயமா தான் இருக்கு. அவ என்ன சின்ன பிள்ளையா, தைரியமா தான் இருப்பா, நீ வா. வேலைக்காரிய ராத்திரி உங்களை தொடங்கி படுக்க சொல்லிருக்கேன், பாத்துருந்துக்கோமா. சரிம்மா. சரி நாங்க வரோம்மா. கௌரி வரோம்மா. சங்கரே, நான் சொன்னதுக்கா இங்க ரெண்டு பேருக்கும் பாட்டி வச்சுட்டேன். எல்லாரும் கல்யாணத்துக்கு பாட்டி வைப்பான், கருமாதிக்கு பாட்டி வைப்பான், குழந்தை பிறந்தா பாட்டி வைப்பான், ஏன் காது ஊத்துனா கூட பாட்டி வைப்பான். உன் பாட்டியே வேணாம். ஃபர்ஸ்ட் நைட் போறதுக்கு பாட்டி வைத்த முத ஆளு நீ தாண்டா. ஏய் அசிங்கப்படுத்துறா, பேசாம இருக்க. வணக்கம். வணக்கம் போவான். நாமும் குடுத்துட்டு மெதுவா போகலாம்டா. முதல்ல இவன் போட்டும், இவனுக்கா கௌரி தூங்காம காத்துக்கிட்டு இருக்கும். சரிடா நீ கிளம்பு. பயமா இருக்கடா. எதுக்குடா நீ பயப்படுற? அதான் அவங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அதனாலதான் கௌரி அவனை வர சொல்லிருக்கு. இருந்தாலும் பயமா இருக்கடா. உனக்கு இதை விட வேற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடையாது, பயன்படுத்திக்க. சரி போட. சரிடா நான் கிளம்புறேன். Thank you.
இந்தாங்கம்மா. அம்மா நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்? என் பையனுக்கு காய்ச்ச, அவங்க அப்பா வேற இல்ல, என் பையன் ஒத்தையில இருப்பா, அவனை கூட்டிட்டு வந்து இங்க படுத்துக்கிறமா. அப்ப நீ முதல்ல உன் பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. சரிம்மா. ரூபா இருக்கா? இருக்குமா. சரி, அப்ப நாளைக்கு காலையில வந்த போதும். இல்லம்மா, நான் வந்துருது, அம்மாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீ கிளம்ப. கீழே வந்து கதவை தாப்ப போட்டுக்கங்கம்மா. சரி, நீ போ, நான் வரேன். சரிம்மா. Bye.
வராதா? வராத ஒத்த வாங்குவ. மணி நாளாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், அப்புறம் ஆளெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி, அப்ப போங்க. என்ன பத்தி விடுற? கௌரிய நினைச்சா நீ டென்ஷன் ஆகாதடா, போல வீட்டுக்கு போவான், பார்த்தா அப்புறமா பாத்துக்குவோம். அது வந்து சொல்லு. அம்மா, கார்ல காலெல்லாம் வலிக்குங்க. எனக்கும் தாம்மா. கௌரி, 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 என்னப்பா? ஏய் கௌரி, செல்லம் அவ்வளவுதான்
திருமண காதலிக்க என்ன ஜாதி? கண்டிப்பா உங்க ஜாதி இல்ல. என்ன எழுத்து பேசுறியா? எதுக்கடி அவனுக்காக நீ அடி வாங்குத? அவர் யாரும் இல்லப்பா, என் புருஷன். அடிச்சு போச்சு. எங்க கல்யாணத்தை சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம். சட்டப்படி பதிவு செஞ்சிட்டா உங்களை சும்மா விட்டுறானா? அந்த சட்டமே என் கைக்குள்ளடி. இந்த ஊர்ல நாங்க வச்சதாண்டி கல்யாணம் ஒண்ணு நடந்தாது நம்ம ஜாதிக்கார பயனோடதான். அப்படி இல்ல உனக்கு கருமாதி தாண்டி. ஒண்ணும் பண்ணிடாத. குருமூர்த்தி அப்ப உள்ள யாரு? யாருமா அது? யாரு யாருப்பா? யாருப்பா நீங்க? யாரு நீ? மோகந்தானே சங்கரு? ஆமா அடிக்கடிப்பா. ஓ பையன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தி சுத்தி வந்து அவன் மனச கெடுத்தது இல்லாம காதல் கீதல் சொல்லிக்கிட்டு ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து போயிருக்காயா? இனிமே உன் பையன் என் தங்கச்ச பாக்கணும் பேசணும் நினைச்சு வந்தோம்னா இப்ப நீ வெறும் பச்சை தண்ணி எல்லாம் குளிச்சிட்டு இருக்க. பின்னாடி உன் பையனுக்காக என்ன தேய்ச்சு குளிக்க வேண்டியது வரும். ஜாக்கிரத. சந்த பீமா எல்லாத்துக்கும் மரத்தான் தெரிஞ்சுக்க. இப்ப உள்ள எங்க பசங்க சரியில்லடா, அதான் எவன் உன அருவா தூக்கி பேசுறான். நான் என்ன பழையாளுதான்டா? உனக்கு உன் ஜாதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான்டா எனக்கு ஏன் ஜாதி முக்கியம். அப்போ ஓ பையன் ராத்திரிய வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணோட படுத்துட்டு போவோம், அதை பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல வேலை எப்படி வெட்டவங்க எதுகிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு நீ மிரட்டுற வேலை வச்சுக்காத. இனிமே என் பையன் உன் தங்கச்சிய பாக்கவோ பேசவோ வர மாட்டான். அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணிய நீ அடக்கி வச்சுக்க. என்னங்க விட்டு போறாங்க? கர்பசாமி கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க கல்யாணத்தை சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம்மா.
என்ன செஞ்சிட்டு வந்து நிக்க பாரு, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா நான் சொல்றத கேளு. சிவகிரியில் இருக்கிற என் தங்கச்சி பொண்ணு தாய் மகளை கல்யாணம் பண்ணிக்க, அதை விட்டுட்டு காதல் கல்யாணம்னு மறுபடியும் அந்த பயலோட தங்கச்சி பின்னாடி சுத்தின, அப்புறம் நடக்கிறது வேற. கௌரி என் பொண்டாட்டி, எங்களை பிரிக்கிற உரிமை அந்த பீமாவுக்கு இல்ல, உங்களுக்கும் இல்ல. அப்படி உரிமை இல்லாத வீட்டுல இருக்காதுடா, அப்படியே போயிரு, இந்த வீட்டு பக்கம் வராத. அதையும் மீறி அந்த பொண்ணோட வீட்டு பக்கம் வந்த நானே உனக்கு கொண்டு போட்டுருவேன். போறேன் உடனே. அவன் எங்க போனாலும் சோதிக்கு இங்கதான் வந்தாங்க. அந்த பீமா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவையே மிரட்டிருக்கான்.
அப்ப அவங்க வீட்டுல கௌரியை என்ன செஞ்சாங்களோ? என் மனசு பட படங்குதுரா. கௌரியை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. டேய் நீ தைரியமாடுறா, நாங்க ரெண்டு பேரும் உன் கூட இருக்கோம். இந்த மிச்சி ஓட மாட்டேங்க, சரி பண்ணணும். இங்க யாரு சங்கரு? நான் தான். நான் கௌரி அம்மா வீட்ல இருந்து வரேன். கௌரிக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? எல்லாம் உங்க நினைப்பாதான் இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. கௌரிக்கு ஒன்னும் ஆகல, உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுது. இன்னைக்கு ராத்திரி நீங்க மூணு முக்கு சந்துக்கு வந்துருங்க, அங்க கௌரியும் வந்துரும். நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருங்க. கௌரி சின்ன பொண்ணு, உங்களை நம்பிதான் வருது. பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க. நான் வாரேன். போயிட்டாளே.
ஹலோ, நான் அப்பா பேசுறேன். என்னப்பா இந்த இடத்துல? நம்ம கௌரிய காணண்டா. என்னப்பா வீடெல்லாம் தேடி பாத்தீங்களா? எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. அவன் அந்த பையன் கூட தான் ஓடிருப்பா. நம்ம தங்கச்சி அந்த பயலோட போயிட்டானா? அந்த பயல சும்மா விட கூடாது. வாங்கடா. சரி சரி போதும், யாராவது வந்துட போறாங்க. இது உனக்கு பொறுக்காதே. சரி சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க. சரி போலாம் கௌரி. ஏறே. தங்கச்சி காணும், நம்மளை ஏமாத்திட்டு போய் நடந்த ஓடுகாலி. டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கா. அவன் அவன் கூட தான் போயிருக்கணும். நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே. இந்த விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நம்மளை எப்படி மதிப்பாங்க? நம்ம ஜாதிக்கார பொண்ணு ஒருத்தி இப்படி செஞ்சாலே நீ சும்மா இருக்க மாட்டியே. இப்ப உன் தங்கச்சி அப்படி செஞ்சிட்டாலே இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்ப அவன் நம்மளை விட்டுட்டு அந்த பயதான் முக்கியம்னு போனாலும் இனிமையாவா நம்மளுக்கு தேவையில்லடா. நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போனாலும் போட்டுடா, ஆனா நம்ம ஜாதிக்காரங்க நம்மளை விட்டு போக கூடாதா? அவளை தேடி பிடிச்சி கொன்னு குளிய வெட்டி எடுக்கடா. ஐயோ, ஏ பொண்ணு ஓட்டு செஞ்சிடாதீங்க. ஏய், அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் விட கூடாதா? ஏறுங்க வண்டியில. ஏ பொண்ணு ஓட்டு பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏய், வண்டிய பஸ் ஸ்டாண்டுக்கு வரா. டேய் மணி ரெண்டாச்சுரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மதுரை பசு வந்துடும். அதுவரை யாருக்கள்லயும் படா பின்னாடி போயிருக்கிற பசு வந்து நான் கூப்பிடுறேன். டேய் வாங்க ரெண்டு பேரும், பசு வந்துருச்சுடா. எங்களுக்கு எதுக்குடா நன்றி எல்லாம்? நாங்க உன் ஃப்ரெண்ட்ரா. டேய், நீங்க ரெண்டு பேரும் அந்த பீமா கண்ணல படாம கொஞ்சம் ஜாக்கிரதையா. சரிடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். டேய் கௌரிய கொஞ்சம் நல்லா பாத்துக்கடா, பெரிய இடத்த பொண்ணு, நம்பிதான் உன் கூட வருது. சரிடா, நாங்க வரோம். டேய் கொரோனா தகவல் சொல்ல மறந்துடாதரா. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. போயிட்டு வரேன். சரிடா, நீங்களும் கிளம்புங்க. பாய்டா.
நாம இங்கிருந்து போயிடலாமா? போயிடுச்சே,
கொடுத்த பாலெல்லாம் பாழாயி போயிடுச்சே. சின்ன வரப்புலையே, சின்ன வரப்புலையே, சீயாக்கா பதியம் போட்ட சீயாக்கா கைக்கலையே. அவளை குளியில போட்டு போடுகிறா. சீரழிஞ்சு போனியடி ரோட்டோரோ வரப்புலையே, ரோசாப்பு பதியம் போட்ட ரோசா பூக்களையே. நாம தமக்கரா சாத்தி மண்ணோட மண்ணாணியே. எந்த பெத்த மாலே என்ன விட்டு போனியடி, நான் என்ன செஞ்சு சொன்னாலோ. மக்காய வேதனையும் தீரதடி. சரக்கு ஊத்துடா. அண்ணே உங்களுக்கு சீக்கிரம் வை. ஏ இந்த பைத்தியக்காரன் அடிச்சு விரட்டுறா. ஏய் ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாதுடா, போடா போடா. ஏய் போடா, சொல்ல சொல்ல நிக்க. ஏய் சங்கரா, இவனை அடிச்சு கொள்கடா. என்ன செய்தாண்டா என் கௌரி அடிச்சிச்சு, இந்த கைதாண்டா என் கௌரி அடிச்சிச்சு, இந்த கால்தாண்டா என் கௌரி எட்டி ஓச்சிச்சு. ஆ
அப்ப என் மடியில் படுத்துக்கோ. இன்னும் என் காதலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் காலையில் எழுப்புங்கள், அதுவரை நான் கல்லறையில் தூங்குகிறேன்.